Welcome and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ட்ரெடிஷனல் மெத்தட்ல நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ராக்கெட் ஸ்டவ்ல செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதல 4 ஸ்பூன் தனியா சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்திருக்கேன். இது நல்லா வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வரணும். நான் இன்னைக்கு 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துர்க்கேன். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 15 டு 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாவும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இத ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இத நல்லா ஆறனவனே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வெச்சிக்கிறேன். ஒரு 50 ml நல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போறோம். நல்ல கிரேவி வேணும்ல, அதனால ஒரு 5 வெங்காயம் சேர்த்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி சேர்த்திருக்கேன். இத ரெண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இத சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ஆறிருச்சு. இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸில அரைக்கும் போது கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். இன்னும் அம்மியில செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சு எடுத்துக்கணும். நான் 1 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன் சோம்பு தான் சேர்த்திருக்கேன். அதுக்கு மேலே சேர்த்தீங்கன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா சேர்த்த உடனே இதுலேயே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நாட்டுக்கோழி 1 கேஜி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கனும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இந்த சிக்கனை வேக வைக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour வந்து மூடி வச்சு வேக வச்சுருக்கேன். ஒரு 70% வெந்திருக்கு. மறுபடியும் ஒரு 15 minutes வச்சேன். டோட்டலாக ஒரு 45 minutes ஆச்சு வேகிறதுக்கு. இப்போ இந்த குழம்பை தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து லாஸ்ட்டாக பவுடர் பண்ணி போட போகிறேன். இப்போ நம்ம தாளித்ததை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு செய்யும்போது ஒரு 45 minutes க்ளோஸ் பண்ணி தான் குக் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணி குக் பண்ணேன். அப்போ தான் இந்த கலர் நல்லா மாறும். நம்ம தாளிச்சதெல்லாம் சேர்த்தாச்சு. இதே ப்ராசஸ் வந்து நம்ம குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச மாதிரி ஆனியன், தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு, இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு சிக்கனை போட்டு தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் தனியாக கடாயில் தாளித்து நம்ம குக்கரில் வச்ச இந்த சிக்கனை அப்படியே இந்த கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணி கொதிக்க விட்டோன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த சிக்கன் கிரேவி நல்லா காட்டாக இருக்கணும். அதனால் ஃபைனலாக வந்து ஒரு 2-3 ஸ்பூன் பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் மசாலா அரைக்கும் போது பெப்பர் 1 ஸ்பூன் தான் சேர்த்தேன். ஏன்னா நம்ம அப்போவே நிறைய பெப்பர் சேர்த்து அரைச்சி நம்ம கொதிக்க விட்டோம்னா அந்த கிரேவி கொஞ்சம் கசப்பாயிடும். எப்போவுமே ஸ்டோவ் ஆஃப் பண்ணும்போது தான் இந்த பெப்பரை சேர்த்து இறக்கணும். ஃபைனலாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலாவில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு மட்டும்தான் இருக்கணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நல்ல ட்ரெடிஷ்னலான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் பாட்டி காலத்து ரெசிபி. அவங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க. இந்த கிரேவியில் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஃபைனலாக நிறைய பெப்பர் சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இந்த கிரேவியை சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ கோல்டு பிடிச்சிருந்தாலும் சரி காணாமல் போயிடும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.